பதினாறு டிஷர்ட் ஆயிரம் ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் ப்ரோ. பணத்தை மாதிரி இது டிஷர்ட் கட்டு ப்ரோ. இது தெளிவா உனக்கு இந்த ஆஃபர் நல்லா கேட்டுக்கோ, காது விட்டு கேட்டுக்கோ சரியா. சவுக்கார்பேட்ல இருந்து நீ பெரம்பூருக்கு வந்துட்டனா வந்து நீ பெரிய ஒண்ணு டான் ஒண்ணு கிடையாது. நீ சொன்ன 225 ரூபான்ட்டு நான் 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன், ஒரு வாரத்துக்கு கொடுக்குறேன். இந்த ஷூ அவர் 350 ரூபாய்க்கு கொடுக்குறாரா, அவருக்குலாம் அப்பா நானு. 300 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் ஸ்பெஷல் ஆஃபர். 7 சட்டை 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. பிரிண்டடு இது வந்து பாத்தீங்கன்னா பிளைனு, 7 சட்டை 1000 ரூபாய் தாங்க. செக்ஸ் ஜீன்ஸ் பேண்ட்டும் காட்டன் பேண்ட்னா வெறும் 250 தரம் ப்ரோ. 1000 ரூபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 பீஸ் தரோம். இந்த மாதிரி பேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே உங்களுக்கு எப்படி வாங்கினாலுமே 600 ரூபாய் வரும். ஸோ இந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 4 பீஸ் 1000 ரூபீஸ்ல கொடுக்குறேன். இந்த மாதிரி பேண்ட்லாம் எங்கேயுமே கிடைக்க கிடைக்காது ப்ரோ. இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் ஒர்த்தா கொடுக்குறேன். தர நான் ரெடி, வாங்க நீ ரெடியான்னு கேட்கறேன். கோணி போய் மாதிரி அழுட்டு போலாம். ஓபன் சேலஞ்ச் ப்ரோ. அதுக்கு தேவைப்படுது. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கீங்க ப்ரோ? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம ஷாப் எக்ஸாக்ட் எங்க ப்ரோ லொகேட் ஆயிருக்கு? நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா 2 ஷாப் இருக்கு ப்ரோ. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெட்ஹில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியர் ராதா தியேட்டர் பாத்தீங்களா, அங்க வந்து நீங்க ஆப்போசிட்ல பார்த்தாலே கிளாசிக் மென்ஸ்வேர்னு இருக்கும். அதே மாதிரி பட்டாபிராம்ல ஒரு ஷாப் இருக்கு ப்ரோ. பட்டாபிராம்ல எங்க இருக்கு அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரீட் ஒன்று போகுது. அது ஸ்ட்ரீட் நேம் வந்து பாத்தீங்கன்னா மசூதி சந்து சொல்லுவாங்க. எக்ஸாக்டா அந்த மசூதிக்கு ஆப்போசிட்ல கிளாசிக் மென்ஸ்வேர் இருக்கு. ஸோ 2 ஷாப்பும் நம்மளது தான். இங்க என்ன ஆஃபர் சொல்றேனோ அதே தான் அங்கேயும் இருக்கும். அங்க என்ன ஆஃபர் சொல்றேனோ அதே தான் இங்கேயும் இருக்கும் ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம ஷாப்ல என்ன மாதிரி ஆஃபர் போயிட்டு இருக்கு ப்ரோ? ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஆஃபர் சரிங்களா. ஸோ ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதே தான் சொல்றேன், நம்ம வந்து கொடுக்குறோம், மற்றவங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க வேற லெவல்ல. என்னன்னா வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பேண்ட்ஸ் எல்லாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஷர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 சட்டை 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஓ சூப்பர் ப்ரோ. இவங்களால நம்ப முடியுதா ப்ரோ? கண்டிப்பா என்னால நம்பவே முடியல ப்ரோ. அதுதான், 7 சட்டை 1000 ரூபாய் தரேன். நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த சாம்பிளு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டடு ஃபர்ஸ்ட் ஓகே சரிங்களா. பிரிண்டடு செக்ஸ் ஓகே. இதுல என்னென்ன சைஸ் ப்ரோ வரும்? MLXL இருக்கு ப்ரோ. XXL வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதை விட ஒரு 50 100 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளைனு, எல்லாமே மிக்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமா பிளைன் எல்லாமே பாத்தீங்கன்னா 7 சட்டை 1000 ரூபாய் செக்ஸ். இதுவும் செக்ஸ் ஓகே. இந்த ஆஃபர் வந்து எவ்வளவு நாள் இருக்கும் ப்ரோ? ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் மென்ஸ் வேர்ல பர்மனன்ட்டா இருக்கும் ப்ரோ சரிங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் கிடையாது. ஸோ இந்த ஷர்ட் ஆஃபர் வந்து பர்மனன்ட்டா வைக்கலான் இருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளட்ஜா வரும் அப்படிமான்னு சொல்லி கேட்டா அது ஸ்டாக் மெட்டீரியல் விலைவாசியை பொறுத்துதான் இருக்கு. பட் நான் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம் தான் ப்ரோ இருக்கேன் பர்மனன்ட்டா. ப்ரோ இப்போ ஆன்லைன் ஆர்டர் இருக்கா ப்ரோ? ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க, ஆன்லைன் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா வந்து அதுக்கு ஒரு டீம் போட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சாட்லயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஆர்டர்ஸ் லேண்ட் ஆயிட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ. நான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒர்க் பண்றதுக்கு இன்னும் 2 ஸ்டாஃப் போட்டிருக்கேன். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 1 ஆர் 2 டேஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல் ஃபிளட்ஜா வந்து ஆர்டர் வந்து ஆன்லைன்ல பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே ப்ரோ. இந்த மாதிரி ஆஃபர் நிறைய இருக்கு, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம அப்படியே ஒண்ணுனா பார்க்கலாமா ப்ரோ? ஆமா ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டும் காட்டன் பேண்ட் பாத்துலாம் ப்ரோ. மத்த கடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் விலை. நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா வெறும் 250 தரம் ப்ரோ. 1000 ரூபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 பீஸ் தரோம். இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்கிறேன், ஷர்ட்டா இருக்கட்டும் பேண்ட்டா இருக்கட்டும் நான் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, நான் பாக்குற வியூஸ்க்கு தான் சொல்றேன். என்ன அப்படின்னா ஒரு 800 பீஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நேற்று பட்டாபிராம் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 பீஸ் இறக்குனேன். அதுல 800 பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கடைக்காரங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க சரிங்களா. பேலன்ஸ் இருக்க 600 700 பீஸ் வந்து பாத்தீங்கன்னா வர கஸ்டமருக்கு நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒருவேளை நான் கஸ்டமர்ஸ் வரும்போது ஸ்டாக் இல்லை அப்படின்னா நான் அவளை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்த விரும்பல. பிகாஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா கமிட் பண்ணிருக்கேன். அவங்க நம்பர் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ சரியா. அவங்க நம்பர் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரைடே ஈவினிங்கே அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வருது மறுபடியும். ஒரு ஒரு இது வருது 2000 3000 பீஸ் கிட்ட வரணும்னு வச்சுங்க. ஸோ அது வந்தவொடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணி சொல்லிடுவேன். இன்கேஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க அகைன் வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளைனு செக்ஸ் பிரிண்டடு
மூணு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிடும் ஸ்டாக். ஓகே, சோ அவங்க வரணும்னு அவசியம் இல்ல. வந்துட்டாங்கன்னா ஆனா கம்மி ஆஃபர்ல இன்னும் நிறைய இருக்கு ஷோரூம்ல. ஓகே, சோ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா குடுக்குற அந்த 3 pants இருக்கு, 3 shirts 1000 rupees அது இருக்கு, ப்ரீமியம் ஷர்ட் எல்லாம் இருக்கு. சோ வந்துட்டாங்கன்னா ஒருவேளை ஸ்டாக் இல்லைன்னா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க நம்பர் கொடுத்துட்டு போனீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு பர்சனலா நான் கேர் எடுத்து நான் உங்களுக்கு அமைச்சு வைப்பேன். நான் வந்து பாத்தீங்கன்னா டீலர்ஸ் கிட்ட சொல்ல மாட்டேன், நீங்க விசிட் பண்ணிட்டீங்க ஆஃபர் இதுக்காக. சோ நான் உங்க நம்பர் எடுத்துட்டு அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி என்னென்ன பேட்டர்ன் இருக்கு, என்னென்ன பேட்டர்ன் உங்களுக்கு காமிச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுறேன். அதே மாதிரி பேண்ட்ஸும், பேண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போனவங்க ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வச்சா நல்லா இருக்கும் எனக்கு, பட் அவங்க யாரும் வந்து அடிக்கிறது இல்லை, அதை நம்ம ஃபோர்ஸும் பண்ண முடியாது. வாங்காதவங்க இன்கேஸ் ஸ்டாக் இல்ல இல்ல வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஐ மீன் ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்ட்டு அவங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க. வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இல்ல, ஐ மீன் ஆன்லைன்ல வந்து யாரும் வாட்ஸ்அப்ல ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க, என்னால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அதுவும் வந்து ரெக்டிஃபை பண்ண பாக்குறேன். இப்போ நான் வந்து பேண்டோட ஆஃபர் நான் காமிச்சிடறேன் ப்ரோ வியூவர்ஸ்க்கு. ஸோ பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு இல்லையா? ஆமா, இந்த மாதிரி பேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே உங்களுக்கு எப்படி வாங்கினாலுமே 600 rupees வரும். ஆமா கண்டிப்பா 600 rupees 100% வரும். ஸோ இந்த பேண்ட் பாத்துங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 4 pieces 1000 rupees கொடுக்குறேன் ப்ரோ. என்ன ப்ரோ உண்மையிலேயே ப்ரோ? உண்மையிலேயே ப்ரோ, நீங்க வேற முடியல. காட்டன் பேண்ட் பாருங்க. ஓ, காட்டன் எடுத்துக்கலாம், ஜீன் எடுத்துக்கலாங்களா? ஆமா, காட்டன் பேண்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஜீன் வேணும், ரெண்டு காட்டன் வேணும் கூட அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்படி கூட எடுத்துக்கலாம், ஜீன்ஸ் மட்டும் கிடையாது, ரெண்டு ஜீன் வேணும் ரெண்டு காட்டன் வேணும் கூட எடுத்துக்கலாம். சைஸ் என்னென்ன சைஸ் ப்ரோ வரும்? சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 38 வரைக்கும் இருக்கு ப்ரோ. ஓ, 38ல இருந்து வரும். ஆமா, இந்த ஆஃபர் பேண்ட்ஸ்ல 38 வரைக்கும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒருவேளை வந்து 40-42 அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 100-200 அதிகமாகும். இது வந்து இப்ப எவ்வளவு நாள் இருக்கு இந்த ஆஃபர் ப்ரோ? இந்த ஆஃபர் வந்து லிமிடெட் ஸ்டாக் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதி நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை ஆஃபர் எண்ட் பண்ணும்போது நான் ஏதாச்சும் யூடியூபர்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் ஆஃபர் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, இந்த மாதிரி பேண்ட்லாம் எங்கேயுமே கிடைக்க கிடைக்காது ப்ரோ. இந்த மாதிரி வேற லெவல் இருக்கும் ப்ரோ. ப்ரோ நீங்க பாக்குறீங்களா ப்ரோ? ஆமா, இதுல ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா இல்ல ஏதாச்சும் பின் ஹோல் இருக்கா பாருங்க. பாருங்க, ஏன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி இது கொடுக்கும் போது பக்காவா இருக்கு. இல்லை என்ன நம்ப முடியல ப்ரோ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 250 வந்து 4 pants வாங்கலாம். இது பாருங்க அடுத்த கலெக்ஷன். எல்லாம் கஸ்டமர் வாங்கினா அவங்க தான் கண்டிப்பா பெனிஃபிட். ஆமா ஆமா, டெஃபினட்டா. ஏன்னா இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது, இந்த வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அது நட்டம் இருக்கு. இல்ல வேற கடைக்கு போனாங்கன்னா நான் ஜூனியரா சொல்றேன் ப்ரோ, ஒரு கஸ்டமர் வந்து வெளியே போறாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா 700 rupees வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்ஸ் வாங்குறாங்க. ஆமா ஆமா, அகைன் நம்ம கடைக்கு வராங்க, என்னன்னா ஒரு பேண்ட்டுக்கு ஒரு 10-20 rupees மார்ஜின், ஷர்ட்டுக்கு ஒரு 20 rupees மார்ஜின் என்ன போதும் ப்ரோ? சரிங்களா, இந்த அளவுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் மேக்ஸிமம் 100 rupees வைப்பாங்க. சரிங்களா, இல்ல பெரிய பெரிய ஷாப்ஸ் இல்ல வேற யாராவது ஷாப்ஸ் இருந்தா கூட மேக்ஸிமம் அவங்க ஆஃபர் தரேன்னு சொல்லி 50 rupees மார்ஜின் வைப்பாங்க. கண்டிப்பா ப்ரோ, நம்ம கான்செப்டே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோ. இப்போ கேஷ் இல்லாதவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து வாங்கணும். வேற ஷோரூம் யாராச்சும் இருக்கட்டும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா 7 shirts 1000 rupees கொடுக்க சொல்லுங்க. ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் கிடையாது, ஃபுல் ஹேண்ட், ஃபுல் ஹேண்ட் ப்ரீமியம் ஷர்ட்ஸ். ஓகே, 7 shirts 1000 rupees கொடுக்க சொல்லுங்க. சரியா, நான் சேலஞ்சாவே சொல்றேன் வேற ஷோரூம்க்கு. அப்படி இல்ல அவங்க 8 shirts சரி 7 shirts சரி ஆஃபரா கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பா நிஜமா சொல்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா யாருமே தரமாட்டாங்க, வாய்ப்புகளை தவிர யாருமே தரமாட்டாங்க. நான் வந்து அகைன் சொல்றேன், நான் வந்து லாபத்துக்காக நான் கடை நடத்தல, கடை வைக்கல. நான் வந்து ஒரு யூடியூபா இருந்து அகைன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஷோரூம் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே கான்செப்ட் தான், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயனடையணும். நான் மேக்சிமம் என் ஷோரூமுக்கு வந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க, நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா
வேற நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நான் கமி பண்ணி கொடுத்துறேன். வேற கடையெல்லாம் நான் தான் சொல்றேன், என் கடைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு கடைக்கு விசிட் பண்றேன். நாலஞ்சு கடைக்கு விசிட் பண்ணிட்டு நீங்க வந்து என் கடைக்கு வந்து பாருங்க. கண்டிப்பா ப்ரோ, நான் வந்து டைரக்டா என் கடைக்கு வர சொல்ல நாலஞ்சு கடை விசிட் பண்ணிடுங்க. அண்ணே இந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய் தரான், 500 ரூபாய் தரான், நீங்க என்ன ரேட் தரீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஓப்பனா வந்து கேளுங்க, எந்த பேண்ட் இருந்தாலும் சரி, அண்ணே இந்த மாதிரி ஒரு பேண்ட் நான் வந்து இந்த ரேட்டு வாங்கினேன், இது வந்து உங்க கடையில என்ன ரேட்டுக்கு இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்க வாங்கினதோட 100% நான் கேரண்டியா சொல்றேன், நான் இன்னும் கம்மியா தருவேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ, சரியா? இது வந்து 100% கேரண்டி சரிங்களா. இந்த ஆஃபரு ஏழை எளிய மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே போய் சேர்க்கணும், மூலம் முடுக்கெல்லாம் போய் சேரணும் இந்த ஆஃபர் கண்டிப்பா. ஸோ போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பயனா இருக்கும். ஸோ பாக்குற எல்லாருமே கண்டிப்பா ஆஃபர் ஆஃபர்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு, யூஸ் பண்ணிக்கங்க சரியா. ஆஃபர்ன்றது வேற, எப்படின்னா ஆஃபர் தரேன் ஆஃபர் தரேன்னு சொல்லி அல்வா கொடுப்பாங்க, இந்த அல்வான்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க, அதெல்லாம் வேணாம் சரியா. நம்ம அதெல்லாம் கொடுக்கறதே இல்லை சரியா. இது வந்து ஒரு வாய்ப்பு மாதிரி, இந்த மாதிரி ஒரு போட் 7 ஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் இத்தனைக்கும் ஹோல்சேல் ரேட்டை விட எனக்கு வந்து நான் கணக்கு சொல்லிடுறேன் ப்ரோ சரியா. நான் ஒரு ஷர்ட்டு 200 ரூபாய்க்கு வாங்குறேன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அந்த கணக்கு, ஒரு ஷர்ட்டு 200 ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னா ஹோல்சேல்ல. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஷர்ட் 1000 ரூபாய் கொடுக்கும்போது 1400 ரூபாய் வருது, 400 ரூபாய் எனக்கு லாஸ். புரியுது, 400 ரூபாய் எனக்கு லாஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடையாது. ஓகே, இருந்தாலும் நான் தரேன் ஹோல்சேல் சர்வீஸ் மாதிரி கஸ்டமருக்கு பெஸ்ட். நிஜமா தரேன், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் கோயில் எதுவும் கிடையாது, உண்மைதான் இது சரிங்களா. நீங்க கமெண்ட்ஸ்ல பார்த்தாலுமே என்ன கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெலிவரி ரெஸ்பான்ஸ் இல்ல, ஆன்லைன்ல ரெஸ்பான்ஸ் இல்ல மட்டும் தான் வரும், பிகாஸ் நாங்க பிஸியா இருக்கோம் அந்த ஒரு ரீசன் தவிர. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் வந்தாங்க, இன்னொரு ஸ்டாக் நான் கண்டிப்பா சொல்லிடுறேன், சாட்டர்டே மார்னிங் தான் வருது. சாட்டர்டே மார்னிங் அப்புறம் கஸ்டமர் வந்தாங்க, அவங்க நான் ஸ்டாக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இருக்காது. சரியா, ஏன்னா இப்ப இருந்த ஸ்டாக் வரைக்கும் நான் கொடுத்தாச்சு, சாட்டர்டே மார்னிங் ஒரு ஸ்டாக் வருது, அதுக்கப்புறமா வந்து அது ஒரு 4-5 டேஸ் ஓடிச்சுன்னா அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாக் வர வச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வந்து 7 ஷர்ட்ன்றது பர்மனண்டா இருக்கும். பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 பேண்ட் 999க்கு லிமிட்டட் ஆஃபர் அது. அது வந்து பாத்தீங்கன்னா எப்போ எது வரைக்கும் முடியுது என்ன இதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி. அதே மாதிரி ஸ்டாக் இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு பேண்ட் போறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேண்ட் உடனே வாங்கிட்டு போயிடுறாங்க கடைக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு பேண்ட் தரீங்க, தலை எனக்கு கொடுத்தல, நான் வந்து ஒரு 100 ரூபாய் வச்சு 350 ரூபாய்க்கு நான் வித்துருவேன் அந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி போயிடுறாங்க. தலை நீங்க எப்படி எடுக்கிற தலை எனக்கு சொல்லு அப்படின்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தொழில் சீக்கிரட்டு, நாங்க ஒரு 5-6 கடை சேர்ந்து எடுக்கிறோம், 15,000-20,000 பீஸ் அப்படின்ட்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கடைக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 பேண்ட் வேணும், 50 பேண்ட் வேணும், பக்கத்து கடைக்காரங்களும் சரி இல்ல வந்து வேற வேற லொகேஷன்ல இருந்து வாங்கி போறாங்க, அது மீந்து போக பேலன்ஸ் கஸ்டமருக்கும் கொடுக்குறோம். நான் இப்ப ஆஃபர் எல்லாம் சொல்லிட்டேன், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என் தம்பி வந்து பாத்தீங்கன்னா இம்ரான் வேற லெவல் ஆஃபர் ஒன்னு கொண்டு வந்திருக்கா போல, தம்பி அதை ரிவீல் பண்ணுவா போல, இப்ப கேளுங்க வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. டி ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலையும் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ப்ரோ. இதற்கு யாருமே கொடுக்காத ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் ப்ரோ. ஓகே, 16 டி ஷர்ட். ஓகே சரிங்களா, 16 டி ஷர்ட் 1000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் ப்ரோ. ஒரே மாடல் கிடையாது, இதுல வெளியில வந்து 100 ரூபாய்க்கு விக்கிறாங்க, 150 ரூபாய்க்கு விக்கிறாங்க ஒரு பீஸ். ஆமா, 80 ரூபாய்க்கு விக்கிறாங்க. சூப்பர் சரிங்களா, நம்ம 80 ரூபாய்க்கு கிடையாது, 8 பீஸ் எடுத்து 500 ரூபாய், இதே 16 பீஸ் எடுத்து 1000 ரூபாய்க்கு நம்ம குடுக்கறோம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, இது வந்து எவ்வளவு நாளுக்கு ப்ரோ இந்த ஆஃபர்? இது ரெகுலர் ஆஃபர் தான் ப்ரோ, நம்ம குடுக்கற ஆஃபர் எல்லாமே ரெகுலர் ஆஃபர் தான், ரெகுலர் தான், டைமிங் எதுவுமே கிடையாது ப்ரோ. ஓகே ஓகே, அப்ப வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். ஆமா, ஆன்லைன்ல இருக்கு ப்ரோ. கரெக்ட், ஆன்லைனா கரெக்டான சைஸ் சொல்லணும் ப்ரோ. ம், கண்டிப்பா ப்ரோ. அதாவது எம், எல், எக்ஸ்எல் கஸ்டமருக்கு என்னென்ன சைஸ் தேவைப்படுற சைஸ் கீழே மெசேஜ் போட்டுட்டா நாங்க அந்த அட்ரஸ் நாங்க கொரியர் பண்ணி விட்டுருவோம் ப்ரோ. ஓகே ஓகே, சூப்பர். இந்த மாதிரி தான் ஃபுல்லாவே. ஓகே, வேற லெவல் ப்ரோ, எல்லாமே கலெக்ஷன் ஃபுல்லாவே. ஓகே, ரெண்டாவது மாடல் பீஸ் தான் ப்ரோ, டிசைன் எல்லாம் மாறிட்டே இருக்கும். ஆமா ப்ரோ, இங்க பாருங்க, இந்த மாதிரி ஆஃபர் எங்கயுமே கிடைக்காது, யூஸ் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் எல்லாமே வேற வேற பிரிண்ட் தான் ப்ரோ இது. இந்த 16 டி-ஷர்ட் வந்து நாங்க வந்து லாபத்துக்காக விக்கல ப்ரோ, கஸ்டமருக்கு நாங்க சர்வீஸ் பண்றதுக்காக தான் நாங்க விக்கிறோமே. புரியுது புரியுது ப்ரோ. இது எல்லாமே பிரிண்ட், வேற வேற பிரிண்ட், டேமேஜ் எதுவுமே கிடையாது ப்ரோ, எல்லாமே ஃப்ரெஷ், எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான். நீங்க நேரா வந்து கூட பார்த்து பொறுமையா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆமா, இங்க பாருங்க ப்ரோ, எல்லாமே ஒரு நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா, எல்லாமே சூப்பரா இருக்கும். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்டான சைஸ், யாருமே கட் சைஸ் கிடையாது, இது எம் சைஸ், எம் சைஸ் பாருங்க எவ்வளவு நார்மல் சைஸ் கரெக்டா இருக்கு, எல்லாமே பக்கவா இருக்கு ப்ரோ. டை அண்ட் டைல பாத்தீங்கன்னா வெளியில 150 ரூபாய் விக்கிறாங்க ப்ரோ, நிறைய கடையில விக்கிறாங்க. ஆமா ஆமா, நான் வந்து அப்படியே 8 பீஸ் 500 ரூபாய்க்கு நான் கொடுத்துறேன். இன்னொன்னு சொல்லிடுறேன், கலர் செலெக்ஷன் கிடையாது. ஓகே, ஆன்லைன் சர்வீஸ் வந்தாலும் சரி ஆஃப்லைன் சர்வீஸ் வந்தாலும் கலர் செலெக்ஷன் கிடையாது ப்ரோ. டிசைன் தான் வரும். நீங்க எம் சைஸ் சொன்னீங்கன்னா எம் சைஸ்னா 8 பீஸ் எடுத்து கொடுப்பேன், 16 பீஸ்னா 16 பீஸ் எடுத்து கொடுப்பேன். ஓகே ஓகே, கஸ்டமர் யாருமே வந்து செலெக்ஷன் பண்ற ஆப்ஷன் கிடையாது ப்ரோ. என்ன வருது அது அப்படியே தாங்க. ஆமா ப்ரோ. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஷூலாம் வந்து யாருமே கொடுக்காத ஆஃபர் ப்ரோ.
என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ. ஆனா அந்த ஆஃபர் வந்து ரிவீல் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்கும், அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். தரமான ஆஃபர் குத்துலாமா இம்ரான்? குத்துலானே. வேற லெவல்ல குத்துறோமா? ஒண்ணுல நம்ம கிஷோர் விலாக்ஸ் வந்து நிறைய கடையில போய் வீடியோ பண்ணிருக்காரு ஓகேங்களா. அவருக்கு தெரியாதவனும் கிடையாது ப்ரோ. இது என்ன ரேட் ப்ரோ வரும்? இதெல்லாம் வந்து ஒரு 500-550 அந்த மாதிரி வரும் ப்ரோ. 500-550 நம்ம கடையில என்ன ப்ரோ ரேட் இருக்கும் ப்ரோ? ஒரு 350 ப்ரோ. இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒருத்தர் சவு கார்பெட்ல வச்சிருக்கிறாரு கடைய, சவு கார்பெட்ல இருந்து பெரம்பூருக்கு வந்துட்டாரு, அவருக்குதான் இந்த ஆஃபர். தலைவா உனக்குதான் இந்த ஆஃபர், நல்லா கேட்டுக்கோ, காது விட்டு கேட்டுக்கோ சரியா. சவு கார்பெட்ல இருந்து நீ பெரம்பூருக்கு வந்துட்டனா வந்து நீ பெரிய ஒண்ணு டான் ஒண்ணு கிடையாது சரியா. ஷூக்கெல்லாம் ஷூ செருப்புலாமே என் பரம்பரை பரம்பரை தொழில் இது. நீ இப்ப வந்து என்கிட்ட வந்து சீனா போட்டுனுக்குற 225 ரூபாய் குடுன்றாரு. குடுத்துலாமா ஆஃபர்? வேற லெவல குத்துறேன். எப்படி மொக்க ஆஃபர் குத்துலாமா, தரமான ஆஃபரா குத்துலாமா? தரமா கொடுங்க, செதறணும். நீ சொன்ன 225 ரூபான்ட்டு நான் 200 ரூபாய்க்கு குடுக்குறேன், ஒரு வாரத்துக்கு குடுக்குறேன். ஒரு வாரத்துக்கு சைஸ் சொல்ற நோட் பண்ணிக்கோ, 6-10 இருக்கோ. உனக்கு ஹோல்சேலா தேவைனா கூட நீ ஹோல்சேலா எடுத்துக்கோ ப்ரோ. இன்னொன்னு நான் சொல்றேன், அவர் சொல்றது வந்து நான் ஹோல்சேலா வந்து நானே தயார் பண்றேன்ட்டு. நானே ஓப்பனா சொல்றேன், தயார் பண்றவன் கிடையாது, நான் வாங்கி வியாபாரம் பண்றவன் தான் சரிங்களா. நான் வந்து மேனுபேக்சர் பண்றதெல்லாம் சொல்ல மாட்டேன் ப்ரோ. நான் வாங்கி விற்கிறனால வந்து நான் 20 ரூபாய் லாபத்திலேயே கொடுப்பேன், 30 ரூபாய் லாபத்திலேயே கொடுப்பேன், 10 ரூபாய் லாபத்திலேயே கொடுப்பேன். ஒரு வாரத்துக்கு இந்த திங்க வர மண்டேல இருந்து அந்த சண்டே வரைக்கும் 200 ரூபாய்க்கு நான் குடுக்குறேன் ப்ரோ. நான் 6 நம்பர்ல இருந்து 10 நம்பர் இருக்கு. கலர் பார்த்தா 3 கலர் ப்ரோ. ஓகே, பிளாக், காஃபி கலர், டான் கலர், 3 கலர். ஓகே, ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது, ஆஃப்லைன் சர்வீஸ் இருக்குது. ரேட் இந்த ஒரு வாரத்துக்கு 200 ரூபாய் ரேட். ஓகே ஓகே சரிங்களா. இப்போ வந்து நீங்க எந்த மாதிரி சூப்பர் கொடுக்க போறீங்க ப்ரோ? இந்த மாதிரி லூஃபர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வெளியில 350 ரூபாய் 400 ரூபாய் 450 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஓகே, அவர் நம்மளே சேலஞ்சா சொல்றாரு, நான் 225 ரூபாய்க்கு குடுக்குறேன், முஞ்சாணி குடுன்றாரு. நீ குடுக்குற ரேட் 25 ரூபாய் நான் கம்மியாவே நான் தரேன், 200 ரூபாய்க்கு நான் குடுக்குறேன் நானு. நீ முடிஞ்சா நீ 800 ரூபாய் கம்மியா கொடு. ஓகே, அடுத்த வீடியோ நான் டைட் அவனுக்கு நான் ஸ்பீச் குடுக்குறேன் நானு. ஓகே நான் ப்ரோ, இதுல ஃபுல்லா கலர்ஸ் எல்லாமே மிக்சிங் கலர் தான் ப்ரோ வரும் இது. ஓகே ப்ரோ, பாத்தீங்கன்னா இந்த லூஃபர்ஸ் மட்டும் தான் வந்து நான் 200 ரூபாய் குடுக்குறேன், அதுவும் வந்து ரெகுலர் ஆஃபர் கிடையாது, ஒரு வாரத்துல நான் குடுக்குறேன் நானு. ஓகே, 26ஆம் தேதியில இருந்து அதான் 26ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை சரிங்களா, திங்கட்கிழமைல இருந்து 2ஆம் தேதி சண்டே வரைக்கும் இந்த ஆஃபர் குடுக்குறேன் ப்ரோ. யார் யார் பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, எங்ககிட்ட வந்து லிமிட் ஸ்டாக் தான் இருக்குது ஓகேங்களா. இதுல வந்து கலர் பாத்தீங்கன்னா பிளாக், ப்ளூ, டான் கலர், ஒரு 3 கலர் 4 கலர் கிட்ட வரும் ப்ரோ சரிங்களா. உண்மையாலே தராங்க, இது ஃபேக் கிடையாது. ஏன்னா மக்கள் இன்னொன்னு சொல்லிடுறேன், ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது, ஆஃப்லைன் சர்வீஸ் இருக்கு, ரெண்டுமே இருக்குது. எப்படினாலும் வந்து வாங்கிக்கலாம், லாங்ல இருக்கிறவங்களும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. சரிங்களா, இந்த ஷூ அவர் 350 ரூபாய் குடுக்குறாரா? ஓகே, அவருக்குலாம் அப்பா நானு 300 ரூபாய்க்கு நான் குடுக்குறேன், ஹோல்சேல் பண்றேன், என் கடை ஆல்ரெடி ஹோல்சேல் கடை இருக்குது. இன்னும் விட்டா நான் இவருக்கே நான் சப்ளை பண்ணுவாரு, இவரு வந்து எனக்கு இவரு சொல்லி தராரு, இவரு சொல்லிருக்க புதுசு மாதிரி எனக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இவரு ஷூ தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையிலா ஹையிலான்னு ஒருத்தர் பக்கத்துல சொல்லிட்டு இருந்தாருல, ஹையில் தெரியல ஹையில கப்பல் ஓட்டுற மாதிரி. உண்மையாவா? உண்மையாவா? உண்மையாவா குடுக்குறேன். ஏ சீரியஸா சொல்ப, என்னைய பார்த்து சொல்லப்பா, உண்மையாவா குடுக்குறேன். அந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க பாத்துதான் வந்து உட்காந்துருக்கோம் இந்த ஃபீல்டுக்கு. அவர் சொல்ற ஜோக் இது, ஐயில் ஐயன் நாலு வாடி கேட்டு சொன்னாப்புல அதே ஐயில் தான் சொல்லு. அந்த ஷூட ப்ரோ கொஞ்சம் கிட்ட காமிச்சிருங்க, அந்த ஷூட இந்த குவாலிட்டி பாத்துங்க எப்படி இருக்குன்னு, வேற லெவல்ல இருக்கு ப்ரோ, வேற லெவல்ல இருக்கும். 300 ரூபாய் தாங்க திங்கட்கிழமைல இருந்து நைத்துல மறைக்கு இந்த ஆஃபர் நான் குடுக்குறேன் தேவைப்படுது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இருக்காங்க 200 சிங்கிள் பீஸா எடுத்தாலும் குடுத்துறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு 5 பீஸ் குடுத்துறோம். ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா 38 வரைக்கும் இருக்கு ப்ரோ. இன்னொரு விஷயம், இது வந்து பாத்தீங்கன்னா லைக்ரால இன்னொரு மாடல் ஒன்னு இருக்கு சரிங்களா. அந்த லைக்ரா வந்து 180 குடுக்குறோம் ப்ரோ. 180க்கு யாருமே கொடுத்ததுல ஒரு பேண்ட் தைக்கணும்னாலே வந்து வெளியே 350 ரூபாய் தையல் புலி ஆகும், மெட்டீரியல் அதெல்லாம் நார்மலா சொல்றேன் ஒரு டைலர் கடையில. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 180 குடுக்குறோம். இது 4-way லைக்ரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 பேண்ட் வந்து 1000 ருபீஸ் கொடுக்குறோம். 180க்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்த கஸ்டமருக்கு ஒரு 15 பேண்ட் கொடுத்தேன், ரவுண்டாய் போட்டு குடுத்துறேன். இவன் வந்து சிங்கிள் பீஸ் எடுத்தா கூட 180க்கு குடுத்துறேன் லைக்ரா. அந்த அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல எங்க கிட்ட, அது ஈவினிங் வந்து வந்தோடனே காமிக்கிறேன். எல்லாருமே என்ன தெரியுமா, இந்த பேண்ட் தான் கொடுக்குறாங்க, இன்னொரு பேண்ட்டும் கொடுத்துறாங்க இதுல சேர்த்து. அது ஒரு 5 ரூபாய் கம்மி தான் ப்ரோ, உண்மையை சொல்லிடுறேன், அது ஒரு 5 ரூபாய் கம்மி தான்.
இது கூட சேர்த்து குத்துறாங்க. அந்த பேண்ட் நான் 180 குத்துறேன். இந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 பீஸ் வந்து நம்ம 1000 கலர் சார்ட்டும் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். கலர்ஸ் இருக்கு, குவாலிட்டியும் நல்லா பெஸ்டா இருக்கும். கலர் ப்ரோ குவாலிட்டினா ப்ரோ வேற லெவல்ல பயப்படுறாங்க. ஓர் வே பாருங்க, இத்தனைக்கு 5 பீஸ் வந்து 999 குவாலிட்டி பாருங்க, வேற லெவல்ல சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ண வேண்டாம், எதுவுமே பார்க்க வேண்டாம், கண்டிப்பா கண்ணா அப்படி மூடிங்க, கேஷ் கொடுத்துருங்க, எடுத்துட்டு போயிடுங்க. கிடையாது ஃபார்மல் பேண்ட். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கலர் சார்ட் நிறைய இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ஆமா, ஒன்னு ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட வந்து 16 கலர் இருக்கு. எந்த கலர் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். என்ன சைஸ் ப்ரோ வரும்? சைஸ் அதேதான், 38 வரைக்கும். 38 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் 40-42 இல்லையானா அதுவும் இருக்கு. கொஞ்சம் பிரைஸ் டிஃபரெண்ட் ஆகும், 50-100 ப்ரோ. நாங்கன்னா ப்ரோ சும்மா வந்து ஆஃபர்னு நிறைய பேர் அல்வா தராங்க இல்லையா, நம்ம அந்த அல்வா எல்லாம் இல்ல ப்ரோ. அப்பறம் சொல்றேன், கடைக்கு வந்தீங்க அப்படின்னா தரமா எடுத்துட்டு போலாம். மார்ஜின் இல்லாம ப்ரோ உனக்கு என்னதான் ப்ரோ லாபம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ரெண்டு ஸ்டாக்ல நான் மார்ஜின் வைக்கிறேன். ஓகே ஓகே, சரிங்களா. எக்ஸாம்பிள் ஒரு 300 பேண்ட் வாங்கினா 350 கொடுக்குறேன். ஒன்னு ரெண்டு இதுல நான் ஸ்டாக் வச்சு நான் மார்ஜின் வச்சு கொடுக்குறேன். ஒரு சில இதுல லாஸ்ட்லயும் கொடுக்குறேன். இப்ப அந்த ஷர்ட் சொன்னேன், ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல் லாஸ் அதுவும் கொடுக்குறேன். சோ இதுல வந்து பேண்ட்ல கலர் சார்ட்ஸும் நிறைய இருக்கு. ஷர்ட்ல வந்து ஃபுல் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் எனக்கு கிடையாது. சோ அது போனாலும் பரவாயில்ல, என்ன பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஹாப்பியா இருக்கணும். ஒருவேளை இந்த ஷர்ட் எல்லாம் வாங்கும்போது ஒரு ஜீன் வாங்கும்போது எனக்கு ஒரு 50 கிடைக்கும். நிறைய பீஸ் வந்துச்சு, எல்லாமே ஓடிச்சு. ஆமா, இதெல்லாமே 3 பீஸ் வந்து 500 தானா? இப்போ ஆமா, இப்போ நீங்க வேணா கூட வாங்கி போயிட்டே இருக்கலாம் ப்ரோ. கஸ்டமர் வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. 500 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஷர்ட்ஸ் குத்துறோம். அதே மாதிரி வந்து 1000 ரூபீஸ்க்கு வந்து 6 ஷர்ட்ஸ். ஓகே, எவ்வளவு பீஸ் வேணாலும் எடுத்துங்க. இது வந்து ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா குடோன்லயும் அவைலபிளா இருக்கு. இங்க இறங்க இறங்க வந்து நாங்க ஏத்தினே இருப்போம். ஓகே ஓகே, யார் ப்ரோ கொடுப்பா இந்த ரேட்டுக்கு? யாரும் கொடுக்க மாட்டோம், யாருமே தர முடியாது ப்ரோ இந்த ரேட்டுக்குலாம். சரி, ஒரு பீஸா எடுக்கிறேன் அப்படின்னா 200 குடுத்துறோம். நான் ஒரு பீஸா எடுத்துறேங்க அப்படின்னா 200 குடுத்துறேன் ஷர்ட். இது வந்து ஆஃப் ஹேண்ட் ஷர்ட், இப்போ நிறைய ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, இந்த புள்ளிங்கோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா எங்கேயாச்சும் வெளியே போகும்போது இதை ஃபங்கியா போட்டு ஃபங்கியா போறதுக்கு எல்லாம் கேட்டுருக்காங்க. சரியா, சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபர் இது. ஒரு ஷர்ட்னா 200 வருது, மூணாத்தினா 500 கொடுத்துறேன். ஓகே ஓகே, வேற லெவல் ப்ரோ. ப்ரோ அந்த ஆஃபரை தொடர்ந்து ப்ரோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் பாத்துறோம் ப்ரோ. டி ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ 3 பீஸ் 500 தரேன். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டிஷர்ட்லாம் கிடையாது, வேற லெவல்ல இருக்கும். என்ன போட்டிருக்கு பாருங்க ப்ரோ, எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி டிஷர்ட். ஆமா ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் காப்பி டிஷர்ட் ப்ரோ. சைஸ் எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு. ஸோ கேட்டீங்கன்னா சைஸும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எல்னா எக்ஸ்எல் சைஸ் இருக்கும் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சரியா எக்ஸ்எல் சைஸ் இருக்கும். காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி டிஷர்ட் வந்து 3 பீஸ் 500 உங்களுக்கு அவ்வளோ எங்கேயுமே கிடைக்காது. கிடைக்காது ப்ரோ, வேற லெவல். எம்ஆர்பி காமிச்சிருங்க ப்ரோ கஸ்டமர்ஸ்க்கு. இல்ல என்ன எம்ஆர்பி போட்டிருக்கான் பாருங்க. ஆமா ப்ரோ, 3939. இது உண்மையிலேயே அந்த எம்ஆர்பி தான் ப்ரோ. இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த பிராண்ட் டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பீஸ் 500 கொடுக்குறோம். ஓகே சூப்பர் ப்ரோ, வந்து இருக்குது. ஏன்னா ஃபுல் ஆஃபர் வீடியோவில் காட்ட முடியாது. ஆமாம், நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எக்கச்சக்க மாடல்ஸ் ஆஃபர் நிறையா வந்துட்டு இருக்கும் காட்டன் ப்ரோ. நிறைய எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குது. தினைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் மட்டுமே உள்ளே நாங்கள் வச்சுருக்கோம். தினைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 500 நியூ வெரைட்டி டிஷர்ட் லோட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் சேல் ஆயிட்டு இருக்கும், கஸ்டமர் பார்த்துட்டு இருப்பீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஒரு பக்கம் சேல் ஆயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, இது இல்லாம ப்ரோ ட்ராக் பேண்ட் ப்ரோ, தரமான ட்ராக் பேண்ட் ப்ரோ. ட்ராக் பேண்ட் பாருங்க ப்ரோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கடையில வந்து பாத்தீங்கன்னா 350 விற்கிறாங்க ப்ரோ. நான் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அனலிஸ்ட் எல்லாம் பண்ணி தான் ஃபீல்ட்ல இறங்கியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் கேட்டா வந்து கொஞ்சம் பாவமா இருக்கும், ஏன்னா இவ்வளவு ரேட் விற்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த ட்ராக் பேண்டா இருக்கட்டும், எல்லாமே பார்க்க பிரீமியமா இருக்கு ப்ரோ.
ப்ரீமியம் குவாலிட்டி தான் ப்ரோ எல்லாமே. சூப்பரா இருக்கு சரியா. இது இல்லாம ட்ராக் பேண்ட்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20-25 வெரைட்டி இருக்கும். 3 பேண்ட் 500 ரூபாய் தான் காம்போவா எடுத்துங்க. காம்போவா எடுத்தீங்கன்னா எனக்கு 20 ரூபா நிற்கும், அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசெல்லாம் நிக்காது. உங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் மாதிரி இருக்கும். நான் இப்போ தான் சொல்றேன் ப்ரோ, மத்த கடை பத்தி நான் பேச விரும்பல ப்ரோ. கிளாசிக் மென்ஸ் வேற பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியல, ஆனா வந்து நம்ம கடையில ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மி. நம்ம கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 கடை ஏறி இறங்குங்க. அட்லீஸ்ட் 10 கடை ஏறி இறங்கிட்டு நீங்க ஏதாச்சும் வாங்கினாலும் அந்த இது கம்பாரிசனோட வந்துருங்க. தலை நான் இது வாங்கியிருக்கேன், தலை உங்க கடையில எவ்வளவு தரேன் கேளுங்க. அந்த ரேட் அந்த பில்லு காமிங்க. காமிச்சிட்டீங்க அப்படின்னா அதை விட நம்ம கடையில கம்மியா இருக்கும். வேற லெவல் ப்ரோ. ப்ரோ 800 ரூபாய்க்கு பேண்ட் வாங்குறாங்க ப்ரோ. 800 ரூபாய்க்கு பேண்ட் வாங்குறாங்க. அதே கடையில நான் வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அந்த பேண்ட். அதே மெட்டீரியல், ஹெவி மெட்டீரியல் பேண்ட் 800 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. நான் வந்து 350 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அப்போ கஸ்டமர் வந்து என்ன சொல்லுவான் பார்த்த உடனே? கஸ்டமருக்கு ஒரு லாபம் கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல லாபம் கிடைக்கும். சோ கஸ்டமர் வந்தாங்கன்னா அள்ளிட்டு போலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன லாபம் இருந்தாலே போதும். பெரிய மார்ஜின் எல்லாம் வச்சுலாம் விக்கிறது இல்ல ப்ரோ. சொல்றேன் பெரிய மார்ஜினே கிடையாது. கிளாசிக் மென்ஸ் வேற பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராக் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 தான். 3500 ரூபாய். இதே ட்ராக் பேண்ட் கொஞ்சம் நான் ஏசியை போட்டு கடையை டெவலப் பண்ணிட்டு வேற லெவல்ல வச்சிருந்தீங்களேன், 850, 450, 550 என்ன ரேட் வேணும் நான் டேக்ல போட்டேன்னா அது பாட்டு பஞ்ச் ஆயிட போகுது. நமக்கு அந்த வியாபாரமும் வேண்டாம். நமக்கு அந்த வியாபாரம் நான் பண்ண ரெடியா இல்ல. ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல பெரிய கடை பிளான் இருக்கு, இன்னும் ஒரு 1-2 இயர்ல பிளான் இருக்குன்னு வச்சுங்க. கடை ஓபன் பண்ணோம்னா அங்கேயும் இதே மாதிரிதான் இருக்கும். டைல்ஸ், மார்பிள்ஸ், ஏசி, சிசிடிவில இருந்து எல்லாமே போட்டிருப்பேன். கிளாஸா இருந்தா கூட உங்களுக்கு மாதிரி பெஸ்டா இருக்கும். பிரைஸ் நான் வைக்கவே மாட்டேன். நீங்க வரலாம், அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா. சோ இந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரேஞ்ச்னா இதுதான் ரேஞ்ச். இந்த பேண்ட்ல ஒரு 5 ரூபா மார்ஜின் கச்சா போதும் எனக்கு. புரியுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 செட் 1000 ரூபாய்க்கு கொடுக்கும்போது அந்த கேஷ் கவுண்டர்ல வந்து ப்ரோ 100 ரூபாய் கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இதற்கு நான் இந்த வீட்டுல சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல பிரைஸ் கம்மி பண்ணி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கம்மியே பண்ண முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மியே பண்ண முடியாது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் இல்லாம தான் கொடுக்குறோம். சரி, கஸ்டமர் வாக்கின் உள்ள வரணும் அப்படின்ட்டு. ஸோ கஸ்டமர்ஸும் வந்து நீங்களும் ஒரு சைடு இது நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன். நீங்க வந்து இந்த மாதிரி பிரைஸ் நாங்க சொல்லும் போது பார்கினே தேவையில்லை. கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் ட்ராக் பேண்டே வந்து பாத்தீங்கன்னா 3 பீஸ் தரேன். சரியா. அதே மாதிரி ஷர்ட் வந்து 7 பீஸ் நான் வந்து உங்களுக்கு 1000 ரூபீஸ் தரேன். 4 பீஸ் ஜீன்ஸ் பேண்ட், தரமான ஜீன்ஸ் பேண்ட். வெளிக்கடல கம்பேர் பண்ணுங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு அவன் வெளிக்க போய் கேட்டீங்கன்னா ஒரு 550 ரூபாய் 600 ரூபாய் விற்பாங்க. அதே பேண்ட் நான் உங்களுக்கு ஒரு பேண்ட் 250 ரூபாயில தரேன். சூப்பர். சரியா. அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்கின் தயவு செஞ்சு கேட்காதீங்க. பிகாஸ் பார்கின் பண்ணி பேசுறதுக்கும் வந்து டைம் இல்ல. சீசன் டைம் இல்லைன்னா கூட நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா சீசன் டைம் மாதிரி தான் பிஸியா இருக்கும். தீபாவளி, பொங்கல் அண்ட் பக்ரீத் ரம்ஜான் இல்ல எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் என்னால யூடியூப்ல வீடியோ கொடுக்கும் போது கஸ்டமர்ஸும் வந்து சரியா அட்டன் பண்ண முடியாது. கஸ்டமர் வந்தாங்கன்னா இது பிரைஸ் ப்ரோ, இது கலர் சார்ட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி காமிச்சிருவோம். என்ன கலர்னா கஸ்டமர் அவங்க கையால எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ.
கையால எடுத்துக்கலாம், அப்படியே வந்து பில் கவுண்டருக்கு கேஷ் கொடுத்து போயிடலாம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ட்ரெஸ் வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். சரியா? ஸோ பாக்குற எல்லாருமே வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, ஸ்டாக் வந்து வேற லெவல்ல இறக்கிட்டு இருக்கோம். பாக்குற நீங்களும் வந்து சேனலை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, கிஷோர் விளாக் சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து என்ன ஆஃபர் போட்டாலும் நம்ம தம்பி சேனல்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது டெலிகாஸ்ட் பண்ணிவிடுவோம். அது இல்லாமல் வந்து என்னோட சின்ன சேனல் ஹாசன் வியூன்ற ஒரு சேனல், ஸோ அதுலேயும் அதுக்கப்புறம் ஆஃபர் நான் போடலான்ட்டுருக்கேன். அந்த சேனலும் கொஞ்சம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா நான் ஆஃபர் அதுக்கப்புறம் அதுலேயும் நான் வந்து அப்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட என் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. ஏன்னா எல்லா ஆஃபரும் மேக்ஸிமம் சொல்லி முடிச்சாச்சு, எல்லாம் பார்க்குற வியூவர்ஸும் வந்து கிராப் பண்ணிங்க. இம்ரான், இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க வியூவர்ஸ்க்கு? ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக மற்ற கடையை விட நம்ம எக்ஸ்ட்ரா தான் ஆஃபர் நம்ம கொடுக்குறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் இந்த ஆஃபர் வந்து 365 days நம்ம எப்பயுமே கொடுப்போம் ப்ரோ. இந்த 7 ஷர்ட் 1000 ரூபா, இந்த 3 ஷர்ட் 1000 ரூபான்றதை விட வந்து இந்த 16 T-shirt 1000 எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆஃபராக கொடுக்குறோம். அதனால கஸ்டமர் நேரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க, வாங்கி ஹாப்பியாக வைப்போங்க. இந்த ஆஃபர் வந்து 365 days நம்ம ரெகுலர் ஆஃபராக கொடுக்குறோம். சப்போஸ் லாங்லேருந்து வர முடியாதவங்க கூட நம்ம ஆன்லைன் சர்வீஸ் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வேறு ஹாயின் மட்டும் மெசேஜ் போட்டுவிட்டா நம்ம பண்ணுவோம். அதனால் யார் யாருக்கு என்னென்ன கலெக்ஷன் தேவைன்றது வந்து நீங்கள் எங்களை கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ப்ரோ. சரிங்களா? சூப்பர் ப்ரோ. ஸோ இது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வாரமும் ஏதாச்சும் ஒரு ஒரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் தவிர புது புது காம்போ ஆட் பண்ணி ஒரு ஆஃபர் தான் இருக்கும். சரிங்களா? வந்தீங்கன்னா ஒரு ப்ரோ இன்றைக்கி என்ன ஆஃபர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாங்களே சொல்லுவோம், இதெல்லாம் இருக்குது ப்ரோ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? அதை வந்து ஆஃபரை கிராப் பண்ணுங்க. அண்டு மறக்காமல் கிஷோர் பிளாக் தம்பி சேனலை வந்து பார்க்குற எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க தம்பி சேனலை, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் போய் சேரணும், அதெல்லாம் வந்து ஏழைங்களுக்கும் போய் சேரணும், எல்லாருமே போய் சேரணும். இந்த வீடியோ மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், பயங்கரமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. ஓகே, பை ப்ரோ.